हेलो फ्रेंड्स இது உங்கள் ஈரோடு எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல் இன்னைக்கு ரிப்பன் பக்கோடா கிறிஸ்பியாக எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு நான் ஒரு கப் வந்து பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் பொட்டுக்கடலையை ஒரு மிக்சர் கிரைண்டரில் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம் அரைச்ச பொட்டுக்கடலை பவுடரை ஒரு சலடையை வச்சு சலிச்சு எடுத்துக்கலாம் அதே கப்பில் ரெண்டு கப் வந்து அரிசி மாவு எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ சேம் கப் வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கிங்க அரிசி மாவையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க மாவெல்லாம் நல்லா சலிச்சு எடுத்தாச்சு இப்போ ஒரு டீஸ்பூன் எள்ளு ஆட் பண்ணிக்கலாம் எள் இல்லைன்னா ஓமம் கூட ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிங்க ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் இது ஹோம்மேட் பட்டர் நீங்கள் சால்டட் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்கள் சால்டட் பட்டர் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா உப்போட குவான்டிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க ஏன்னா அந்த சால்டட் பட்டர்லேயும் சால்ட் இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றிட வேணாம் எடுத்தோடனே தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கிங்க எண்ணெய் நல்லா காஞ்சோடனே இதை ஒரு முறுக்கு உரலில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி புளிஞ்சு விட்டுறலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து லைட்டாக புளிஞ்சு பாருங்கள் ரொம்ப டைட்டாக வந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அந்த மாவை கொஞ்சமாக இலக்கமாக பிசைஞ்சிட்டு தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் மாவு மறுபடியும் நல்லா பிழியறதுக்கு ஈஸியாக வரும் இந்த மாதிரி நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும் எண்ணெயில் போட்டோன்னே பபுள்ஸ் நிறையா வந்துச்சு இப்போ பாருங்கள் பபுள்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிருச்சு அதுலேயே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து நல்லா வெந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி பபுள்ஸ்லாம் நல்லா கம்மியானதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துடலாம் இதை ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சிடலாம் இப்போ நான் செகண்ட் டைம் மறுபடியும் புளிஞ்சு விட்டுருக்கேன் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு நம்ம பட்டர் வேறு ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ நல்லாவே வாசமாகவும் இருக்கும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ